தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் அவர்கள் உரையின் மீது நடந்த விவாதத்தில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது, தலைவர் அவர்களே, இவ்விவாதத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் உரையில் சத்துணவு திட்டம் பற்றி சொல்லியிருப்பது பாராட்டுக்குரியது. ஆண்டுதோறும் 200 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறார்களின் வாட்டத்தை போக்கும் இந்த திட்டம் மகத்தான ஒன்று என்பதிலே மாறுபட்ட கருத்துக்கு இடமில்லை. மேலும் இத்திட்டம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாலே மிகவும் செம்மையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவது கண்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஒரு தலைசிறந்த திட்டம் என்று நான் சென்ற முறை பேசும்போது குறிப்பிட்டேன். அதை நிரூபிக்கும் வகையில் நான் அவ்வாறு பேசிய சில நாட்களுக்குள்ளேயே இந்த நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அளவுக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் இங்கே வந்து இத்திட்டம் பற்றி தீவிரமாக அறிந்து சென்றதையும் நாம் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தை நாடு முழுவதும் அமுல்படுத்த வேண்டுமென்ற கோரிக்கையும் இப்பொழுது எழுந்திருக்கிறது. அந்த வகையில் எவ்வளவுதான் நிதி நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் அதே நேரத்தில் வளர்ச்சி திட்டங்களுக்காக செலவிடப்படும் தொகையும் குறைக்காமல் ஒரு சவாலான இதனை ஏற்று வருங்கால சந்ததியினருக்கு, குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற சிறார்களுக்கு நல்வாழ்வு அளிக்கும் நல்ல நோக்கத்துடனே தொடர்ந்து இத்திட்டத்தை நல்ல முறையில் நடைமுறைப்படுத்தி வருவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பற்பொடி திட்டம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். மனிதன் நோயில்லாமல் நல்வாழ்வு வாழ வேண்டுமானால் பற்கள் உறுதியுடன் நல்ல முறையில் இருக்க வேண்டும். பற்களை சிறு பிராயத்திலிருந்தே நல்ல பற்பொடி கொண்டு தேய்த்து பேணி காக்காவிடில் பற்களில் நோய் வந்து அதன் காரணமாக உடல் நலமே பாதிக்கப்பட ஏதுவாகும். பல் நோயினால் இளம் வயதிலேயே பாதிக்கப்படுகிறவர்கள் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் வாழும் சிறார்கள்தான். அவர்களுக்கு நல்வாழ்வு அளிக்கும் வகையில் இத்திட்டத்தை நிறைவேற்றியிருக்கும் அரசுக்கு நான் நன்றி தெரிவிக்கும் அதே வேளையில் இதை பற்றி குறை ஒன்றையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சில இடங்களில் பற்பொடிக்கான மருந்து கலவையை சரியாக கலக்காததால் வாய் வெந்து போகும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று புகார் சொல்கிறார்கள். நான் பல இடங்களுக்கு சென்று இது பற்றி கேட்டு அறிந்ததில் பற்பொடி தயாரிப்பு முறையிலே தவறு நேர்ந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன். ஆகவே இத்துறையில் சிறப்பாக பயிற்சி பெற்ற மிகச்சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் நேரடி கண்காணிப்பில் சரியான முறையில் மருந்து கலவையை செய்து பற்பொடி தயாரிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடையும் பாடப்புத்தகங்களும் கொடுக்கப்படுவது உள்ளபடியே பாராட்டுக்கு உரியது. இந்த நாட்டிலே இன்றைக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இல்லாத கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்கின்றன. அவர்களால் தங்கள் குழந்தைகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள், சீருடை போன்றவற்றை கூட வாங்கித்தர முடியவில்லை என்ற நிலையில் 10ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கட்டாயமாக இலவச சீருடையும் பாடப்புத்தகங்களும் வழங்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு மனிதாபிமானமிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவுதான் எதிர்ப்புகளும் தடைகளும் சிக்கல்களும் ஏற்பட்ட போதிலும் அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து துணிச்சலுடன் இது போன்ற நல்ல பல திட்டங்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவார்கள் என்கிற என்னுடைய
உறுதியான நம்பிக்கையை தெரிவித்து ஆளுநர் உரையை முழு மனதுடன் பாராட்டி வரவேற்று என் உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.